நம்ம தளபதி விஜயர்கள் பார்த்தீங்கன்னா மெர்சல் படத்துலேருந்து சர்க்கார் வரைக்கும் ஏன் பிகில் படத்தில் ஆடியோ ஆட்சி வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடியல் அரசியல் பேசுவார் அந்தந்த படங்கள்லேயும் தீவிரமாக அரசியல் வசங்களாக பேசியிருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் ஏற்பட்ட நிறைய அழுத்தங்கள் காரணமாக குறிவாக பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டில் ஐடி லைடு பண்ணது நெய்வேலியில் மாஸ்டர் ஷூட்டிங்லேருந்து அவரை வந்து கிட்டத்தட்ட டார்ச்சர் பண்ணி அவரை வந்து சென்னைக்கு அழைத்து வந்தது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து விஜயை நிச்சயமாக அரசியலுக்கு வர வைக்கிறதுக்கான காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் கூட மாஸ்டர் ஆடியோ ஆடியோலன்சிலையோ இல்லை வந்து இப்போ நடந்த வாரிசு ஆடியோ ஆடியோலன்சிலையோ அவர் சுத்தமாக அரசியல் பேசவே இல்லை ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விஷயமாக வாரிசு படத்தில் வந்து அவர் அதிரடியான வசனம் பேசியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் ஆட்சியே மாறும் அப்படிங்கிற வசனம் ஸோ இந்த வசனத்தை பார்த்த சில அரசியல் கட்சிகள் விஜய் மேலே செம்ம இருக்காங்களாம் ஸோ கண்டிப்பாக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கான முன் அறிவிப்பு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் அவர் சொன்ன மாதிரியே அரசியலுக்கு வராரா இல்லை அடிக்காரா அப்படின்னு